நான்காவது வருடம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது ஒவ்வொரு வருடமும் விவசாயிகள் வந்து தங்களுடைய புது முயற்சிகளோட தன்னம்பிக்கையோட விவசாயத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறவங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து இந்த விருதுகள் கொடுக்குறீங்க. இதுல வந்து முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம், மக்களுக்கு எல்லாருக்குமா தெரியுமான்னு தெரியாது, 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை கொடுக்குறீங்க. நிறைய இடத்துல நம்மளுக்கு காசோலை பரிசு தொகைன்னு வருது, பை த டைம் நம்ம அக்கௌண்ட்ல வரும்போது அது டிடிஎஸ் அதெல்லாம் பிடிச்சுதான் வருது. ஆனா இங்க வந்து மொத்தமா நீங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த டிடிஎஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் வந்து அவங்களுடைய வங்கி கணக்குல முழுவதுமாக அந்த 1 லட்சம் ரூபாய் சேர்ற மாதிரி கொடுக்குறீங்க. பயங்கரமான பிளான், ரொம்ப நல்லா அவங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில அவ்வளோ அழகா வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறீங்க. நான் இந்த மீட்டிங் வந்த நாள்லேருந்து பாக்குறேன், சும்மா மேலோட்டமா வந்து போறது இல்லாம ஒன்னொன்னும் எப்படி செய்யணும் என்ன ஏது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து மெனக்கட்டு வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுடைய இந்த ஸ்கெடியூல்ல டைட் ஸ்கெடியூல்ல மூவிலையும் பிஸியா இருக்கிறீங்க, இப்படி இருக்கும்போது இதுல முழுமையா இதுல வந்து உங்களுடைய நேரத்தை வந்து ஒதுக்கி இருக்கிறீங்க. ஸோ உங்க நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த உழவர் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும், கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நீங்க வேற வழியில கேட்டுதான் ஆகணும், உங்களை வந்து நெகிழ வைச்ச தருணங்கள் அப்படின்னு சொன்னா இதை சொல்லுவீங்க? ரொம்ப நன்றி. உங்களை நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல அட்வைசர்ஸ் இஸ்மாயில் சார் அவர்களுக்கு, அனந்த் சார் அவர்களுக்கு, சிவராமன் சார் அவர்களுக்கு, பாமையன் சார் வரல இருந்தாலும் அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவங்க தான் இந்த என்ஜிஓக்கே முதலீடுன்னு நான் சொல்லுவேன். இவங்களுடைய அக்கறை, இந்த சமூகத்து மேலே இருக்கிற அக்கறை, அவங்களுக்கு இருக்கிற அனுபவம், அவங்களுக்கு இருக்கிற அக்கறை, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த என்ஜிஓவை வந்து அவங்க வழி நடத்திட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ முதல்ல ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்களை வழி நடத்துகிறவங்களுக்கு முதல்ல நன்றி. அதுக்கப்புறம் ராஜகிரண் ஐயா அவர்களுக்கு அழைச்சதும் முதல் ஆளாக வந்ததுக்கு, பொன்னுனன் சார் அவருக்கும் நன்றி சொல்ல போகிறதில்ல, பாண்டிராஜ் சாருக்கும் நன்றி சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே எனக்கு கூடையே இருக்கிறவங்க, நான் அடிக்கடி பேசுகிறவங்க, என்னுடைய சிந்தனைகளில் பாதி இருக்கிறவங்க. அதை விட முக்கியமாக எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்து பரிசு பெற்று எங்களை சிறப்பித்த விவசாய பெருமக்கள் எல்லாருக்கும் முதல்ல பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது கூடவே இங்கே வந்திருக்கிற நண்பர்கள், முக்கியமாக பத்திரிகை தொலைக்காட்சி உலக நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப காலம் ஆயிருக்கு, ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து ரொம்ப அரிய நிகழ்ச்சின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அடிக்கடி பேசுறதில்லை, இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நம்ம தேடி தெரிஞ்சுக்கிறதில்லை. ஒருவேளை நம்ம தினேஷ் உடைய நவீன உழவன் ஃபாலோவர்ஸ் வேணால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கலாம், ஆனால் பொது வாழ்க்கைக்கு நிறைய பேர் நம்ம இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதில்லை. அந்த வகையில் நான் ஒரு உழவன் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்த புதுசில் விவசாயம் பற்றி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு அதை செய்ய முடியுங்கிறப்போ நிறையா விழாக்களுக்கு நான் அழைச்சிருந்தாங்க. அப்படி ஒரு குறிப்பிட்ட விழாக்கு நான் போயிருந்தபோது விவசாயம் சார்ந்து பெர்னாட் அவர்கள், ஆந்தனி தாஸ் அவர்கள்லாம் வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் விவசாயத்திலே பணி செஞ்சவங்கள மேடையில் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த மேடையில் நான் சீஃப் கெஸ்ட்டாக உட்காந்துருக்கேன். அவங்க ஒவ்வொருத்தராக வர வர எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு. இவங்க தானே நம்மளுடைய நாயகர்கள், இவங்க தானே நம்மளுடைய ஹீரோஸ், இவங்களே நம்ம அடையாளப்படுத்தலை, இவங்களே நம்ம சமூகத்துக்கு தெரியல, எனக்கு எப்படி இவங்களை தெரியாமல் இருந்துச்சுன்னு ரொம்ப கூச்சமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்போ வந்து உழவன் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது இந்த சமுதாயத்தில் விவசாயத்தை நோக்கி பார்க்கும்போதுன்னு பார்த்தா, ஒட்டுமொத்தமாக வந்து விவசாயிகள் மேலே இருக்கிற மரியாதையும் அவங்க மேலே இருக்கிற நமக்கு அவங்கள பற்றின அறிவும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்கள வந்து அங்கீகரிக்கிறது முக்கியமாக இருக்குது, அங்கீகரிக்கிறத விட அடையாளப்படுத்துறது முக்கியமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து சின்ன சின்ன ஊர்களில் எந்த விஷயமும் எதிர்பார்க்காம அதிசயங்கள் பண்ணுறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க பரிசுக்காக பண்ணல, நம்ம கூப்பிடி விழாவில் வந்து பாராட்டுவோன்னு பண்ணல, இது அத்தியாவசியம், இந்த சமூகத்துக்கு ரொம்ப முக்கியம், நம்ம எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியம்னு தன் லைஃபே தன் வாழ்க்கையை மொத்தமே இதுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்க கூட மதிப்பாங்களான்னு தெரியாது. அப்படி இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த சமூகத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு இவங்க தான் நம்மளுடைய ஹீரோஸ், இவங்க தான் நம்ம சமூகத்துக்கு தேவையானவங்க அப்படின்னு அடையாளப்படுத்திருக்காத முத முதல்ல இந்த உழவன் ஃபவுண்டேஷன், இந்த உழவன் விருதுகள்னு ஆரம்பித்தோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு பரிசு வாங்கினவங்களே யோசிச்சு பாருங்க. இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட விதையை நம்ம இழந்துட்டோம்னா, ஒரு மொழி இழந்தால் எப்படி ஒரு கலாச்சாரமே போயிடுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு மொழி, ஒரு பர்டிகுலர் விதையை நம்ம இழந்துட்டாலே போச்சு, திரும்ப அதை உருவாக்கவே முடியாது. அப்படி இருக்கிற விதையை வந்து 19 வயசுலேருந்து ஆரம்பித்து ஒரு பையன் பண்ணி சுந்தர் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இந்த வயசில் அவன் வெளிநாட்டுக்கு போனோமா, சம்பாதிச்சோமா, ஒரு வீடு வாங்கணுமா நினைக்கும்போது தன் வாழ்க்கையை மொத்தமே சமூகத்துக்காக செலவழிக்கிறாரு. ஆனால் அந்த சமூகம் நல்லா இருக்குன்னு அவர் சொல்லும்போது ரொம்ப ஆசையாக இருக்கு இல்லையா, கேட்குறக்கே ஆசையாக இருக்குது. 1000 ரூபா கொடுத்து பெட்ரோல் போட்டுக்கன்னு அனுப்பிச்சு விடுவாங்க அப்படிங்கும்போது எதுவுமே தேவையில்லை, இங்கே வாழ்கிறதுக்கு நல்லது செய்கிறதுக்கு சுற்றி அவ்வளோ நல்லவங்க இருக்காங்க. இந்த மாதிரி கதைகள் நகரத்துலையும் கேள்விப்பட்டிருக்கேன். ட்ரெண்டிங்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது
சம்மந்தமே இல்லாமல் ட்ரையான சப்ஜெக்ட் விவசாயம், அதை தினேஷ் எடுத்து எடுத்து ஃபுல்லாக பதிவு பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு அவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கிறது மறுபடியும் நமக்கு பெரிய நம்பிக்கை அளிக்கிறது. பெண்கள்னால ஒன்றும் செய்ய முடியாது, பெண்கள் எப்பவுமே பின்தங்கவங்க இருக்கும்போது இங்கே வந்து ராக் ஸ்டாராக வந்து இந்த ஷோ ஸ்டீலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெண்கள் கூட்டமைப்பு வந்து அத்திவாக்கம் பெண்கள் கூட்டமைப்பு தான் இங்கே அவ்வளோ பெரிய ஸ்டாராக அங்கே இருக்காங்க. ஏன்னா ஒரு அவங்களுக்கு சொந்தமாக நிலம் இல்லை, அதுவும் வறண்ட ஒரு பூமியை குத்தகைக்கு எடுத்து அதில் கடன் வாங்கி கிணறு வெட்டி விவசாயம் பண்ணி கடனை அடைச்சி இன்னைக்கு அந்த ஊரே அவங்கள வந்து அண்ணாந்து பார்க்குதுன்னா இது சாதாரண விஷயம் இல்லை, இது மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை பாராட்டி ஊக்குவிக்கிறதுக்காக தான் அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வேலை செய்கிற பல பேருக்கு இது உந்துதலாக இருக்கும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். இப்போ இவங்க இங்க ஒவ்வொருத்தரும் செஞ்ச செயலை இந்த மேடையில் எத்தனையோ பேர் பார்ப்பாங்க. இது மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஆர்வம் வரும், ஆர்வம் இல்லாதவங்களுக்கு இதை பற்றின அறிவு வரும், அது தெரிஞ்சுட்டு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அப்படி இந்த சமுதாயத்தில் இந்த சமூகத்தில் இதனால பிரதிபலிப்பு பெருசாக இருக்கும்னு நிச்சயமாக நம்ம ஆணித்தரமாக நம்புறதுனாலே தான் ஒவ்வொரு வருஷமும் இதை பண்ணிட்டு வர்றோம். அந்த வகையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம கோத்தகிரியில் இருக்கிறவங்க வந்து எங்களை எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியலீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இன்னைக்கு பார்த்தா அவர் வந்து லண்டனில் கடை போட்டிருக்கேன், துபாயில் கடை போட்டிருக்கேங்கிறாரு. எங்கள் ஊருக்குள்ளே மரியாதையே இல்லாமல் இருந்துச்சு, நான் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் இருக்குது, விவசாயம் பண்ணுறியா அட போடான்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் இன்றைக்கி வந்து எங்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குற அளவுக்கு நான் ஒரு ஸ்டாராக இருக்கேன், எங்கே போகிறோம் அதில் கைத்தட்டல் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அங்கேயே நம்ம விவசாயத்து மேலே இருக்க மரியாதை மேலே போயிட்டுருக்குன்னு நமக்கு தெரியுது. ஸோ இதை தொடர்ந்து பண்ண வேண்டிய விழா அப்படின்னு நல்லா புரியுது ஒவ்வொரு வருஷமும் வரும்போது. இதை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு வந்தோம்னா நம்மளோட புரிதல் நுகர்வோரம் நம்மளோட புரிதல் விவசாயத்தை நோக்கி எப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கு எல்லாமே வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத, சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதான்னு மட்டுமே சொல்லிக் கொடுப்போம். ஆனால் சாப்பாடு எங்கேருந்து வருதுன்னு சொல்லித்தரமா? இதுக்கு முன்னாடி குழந்தைகளை கேட்டோம்னா சாப்பாடு எங்கேருந்து வருதுன்னா சூப்பர் மார்க்கெட்டுமாங்க, இன்றைக்கி ஸ்விக்கி ஜொமேட்டோ தான், ஆர்டர் பண்ண அடுத்த செகண்ட் வந்துடுது. அப்படி இருக்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு ஒரு கார் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி கொடுக்குறோம், இல்லை ஒரு ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறாங்கன்னு கூட சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் உணவு எங்கேருந்து உருவாகுதுன்னு சொல்லி கொடுக்குறோமா? அக்ரிகல்ச்சரல் விசிட்ஸ் நம்ம ஸ்கூல்ஸில் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஃபுல்லாக வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் மட்டுமே தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பட் வந்து அக்ரிகல்ச்சரல் விசிட்ஸ் சில ஸ்கூலில் மட்டும்தான் இப்போ நடக்குது. இப்போ நான் வந்து உமையாளுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்ட போது இங்கே இருக்கிற பெற்றோர்கள் மட்டும் சேர்ந்து, அதுவும் ஒரு படித்த பையன் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் அக்ரிகல்ச்சரல் விசிட் அரேஞ்ச் பண்ணுறான், இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு எப்படி வந்து நாற்று நடுறாங்க, எப்படி களை எடுக்கிறாங்கன்னு எல்லா விஷயத்தையும் ஒரு நாள் ஃபுல்லாக செய்ய வைக்கிறாங்க. இந்த மாதிரியான அனுபவம் எவ்வளோ முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இது கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லையும் அக்ரிகல்ச்சரல் விசிட்ஸுங்கிறது மஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நிறையா ஸ்கூல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, சில ஸ்கூல்லலாம் வந்து விவசாயம் ஒரு பீரியடாகவே இருக்குன்னு கேள்விப்பட்டேன், சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அது ஒரு சில ஸ்கூல் மட்டும்தான். ஸோ அக்ரிகல்ச்சரல் விசிட் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்தோம்னா இப்போ ஒரு கார், ஒரு நான் இன்ஜினியராக இருந்தாலும் ஒரு கார் அசம்பிளி லைனில் இருக்குன்னா அங்கே கார் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 1 hour ஒரு கார் வெளியே வந்துடும். ஆனால் வந்து கேட்டோம் இல்லையா நெல் விளையிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டால் நமக்கு பல பேர் தெரியறதே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கோமே, அந்த விதையை போட்டு அந்த நாற்று நட்டு வரைக்கும் 25 days ஆகும். அதுக்கப்புறமா அது செடியாகி பூ பூக்கணும், அது வரைக்கும் கரெக்டாக தண்ணி கட்டணும். பூ பூக்கிறப்போ பூச்சி வந்துருச்சுன்னா க்ளோஸ், பூச்சி வராமல் பார்த்துக்கணும். அப்புறம் களை எடுக்கணும், அதுக்கப்புறம் தக்காளி வரணும், அப்பவும் பூச்சி வராமல் பார்த்துக்கணும். அதிகமாக மழை வரவும் கூடாது, மழை ரொம்ப கம்மியாயிரவும் கூடாது, எது வந்தாலும் பிரச்சனை. இதெல்லாம் தாண்டி தக்காளி வருது. இது தக்காளி இல்லாமல் நம்மளால் சமைக்கவே முடியாது. நான் அமெரிக்கா போய் கற்றுக்கிட்டது முதல்ல அதுதான், தக்காளி வெங்காயம் இல்லாமல் இந்தியாவில் சமையலே இல்லை போல இருக்கே அப்படின்னு. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் தக்காளி விலை ரைஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க, அதுதான் ஹாட் நியூஸாக இருக்கும். உடனே பெங்களூர்லேருந்து தக்காளி இம்போர்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 4 days 100 rupees வித்துட்டு இருந்த தக்காளி 5 rupees 10 rupees விற்கும். 100 rupees விற்கிறப்ப நம்ம கஷ்டப்பட்டோம். அது 5 rupees விற்கிறப்ப விவசாயிக்கு எவ்வளோ போகும்னு நம்ம இன்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நான் யோசிக்கலன்னு நினைக்கும் போது எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதை யோசிக்கணும்னு நினைக்கிறேன். இதே தான் அத்தியாவசிய பொருளான பாலுக்கும் வருது. அவர் சொன்னார் இல்லையா பால், நல்ல பால் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குன்னு. ஒரு பால் வாங்கி ஒரு மாடு வாங்கி வீட்டில் வளர்க்குறது இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஒரு தீவனம் போட்டால் காலையில் 1 kilo சாயங்காலம் 1 kilo 25-25 rupees 50 rupees ஆகிடும். ஒரு நாளுக்கு காலையில் 5 எந்திரிச்சு மாட்டுக்கு பால் கறக்கணும், அதுக்கப்புறம் வெளியில் கூட்டிகிட்டு போகணும், திரும்ப சாயங்காலம் பால் கறக்கணும், ஒரு கல்யாண காட்சிக்கு போக முடியாது, இவங்க பால் கறக்கலாம் பக்கத்துக்காரங்களை பால் கறக்க சொல்லணும். அப்போ ஒரு மாடு இருந்தால் ஃபுல் டைம் லைபிலிட்டியாக இருக்குது. ஆனால் அதுலேருந்து எவ்வளோ காசு வருதுன்னு பார்த்தா கவர்மெண்ட்டில் 27 rupees 32 rupees வரைக்கும் தான் பால் வாங்குறாங்க. நமக்கு தண்ணி பாட்டில் விலை ஏறிக்கிட்டே இருக்குது, ஆனால் பால் விலை 2 rupees ஏறிச்சா நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். அப்போது அனந்த சார் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் விவசாயிக்கு எவ்வளோ போகுதுன்னு யோசிங்க, விவசாயிக்கு எவ்வளோ போகுதுன்னு யோசிங்கன்ற. ஏன்னா நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அது மாதிரி தான் அரசாங்கமும் ரியாக்ட் பண்ணுது. நாம் ரொம்ப டென்ஷனாக அவங்களும் டென்ஷன் ஆவாங்க. இங்கே விலைவாசி ஏறும்போது எதற்காக ஏற்றப்படுது, அந்த காசு யாருக்கு போய் சேருது, பால் வாங்குற இடத்துல அதிகமாக கொடுக்க போகிறாங்கன்னா அந்த செலவை நம்ம ஏற்றுக்கிறது தயாராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே நமக்கு நல்ல பால் கிடைக்கும்.
நல்ல பால் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. அதுவும் நகரப்புறங்கள் வரும்போது நிறைய பேருக்கு தேவைன்னா கலப்படங்கள் நடக்கிறது சாதாரணமா இருக்கு. அப்ப நல்ல பால் வேணும்னா நாம தான் தேடி போய் வாங்கணும். அந்த ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் நம்ம எல்லாருக்கிட்டையும் வரணும்னு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்போ வந்து டைரக்டா போய் ஒரு ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறது இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸா இருக்கும்போது அங்க ஒரு 500 வீடுகள் இருக்கு. அந்த 500 வீடுகள் சேர்ந்து ஒரு விவசாய கூட்டமைப்பு கிட்ட எங்களுக்கு தேவையான காய்கறிகள் நீங்க வாங்கி பண்ணி கொடுங்கன்னு சொன்னா அவங்க பண்ணி கொடுக்க தயாரா இருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கும் நல்ல விலை கிடைக்கும், நமக்கும் நஞ்சில்லாத உணவு கிடைக்கும். நம்மால் வரையா ஒரு ஆள் எத்தனை வருஷம் போய் அலைஞ்சு அலைஞ்சு பேசி 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 இன்னைக்கு வர்றவங்க அத்தனை பேரும் ஒரு பேர் தான் சொல்றாங்க. அப்ப இதுதான் அடுத்த புரட்சின்னு நான் நினைக்கிறேன். எந்த பக்கம் போய் சேர்ந்தாலும் நீ எங்க ஆரம்பிச்சுன்னு இல்லைங்க நம்மால் வரையா சொன்னாருன்றாங்க. அவர் நான் பார்த்திருக்கேன், அவர் புக்கு படிச்சிருக்கேன், அவர் வீடியோ பார்த்திருக்கேன். அப்ப அவ்வளவு பெரிய புரட்சி அவர் உருவாக்கியிருக்காருன்னா இது அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போக வேண்டியது நிச்சயமா நம்மளுடைய கடமை. இப்போ உணவு உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா வருஷம் வருஷம் 2-6% குறைஞ்சிட்டு வந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதை தாண்டி இதுல வந்து இயற்கை இடர்களினால ஆடி மாசம் பெய்ய வேண்டிய மழை தள்ளி போகுது. அப்போ வந்து இத்தனை வருஷமா இந்த மட்டத்துல வந்து விதை விதைச்சா இதுல அறுவடை பண்ணலாம்னு ஒரு விவசாயிகளுக்கு ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவு ஃபுல்லா இப்ப வேஸ்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. எல்லாமே காலமாற்றத்துல மாறி வந்துட்டே இருக்குது. ஆனா இதெல்லாம் தாண்டி நமக்கு இன்னும் சாப்பாடு கிடைச்சிட்டு இருக்குன்னா பனிராஜ் சார் சொன்னார் இல்லையா, இந்த விவசாயத்தை விட மாட்டேன் நான் இந்த போராடியே தீருவேன்னு இன்னும் ஒரு தலைமுறை போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டா பயமா தான் இருக்கு. இன்னொரு தலைமுறை ரெடியா இருக்காத நோக்கி வர்றதுக்கு நாம தான் ரெடி பண்ணி ஆகணும். நாங்க படத்துல பேசின வசன மாதிரி நீ டாக்டரா இரு, இன்ஜினியரா இரு, கலெக்டரா கூட இரு, ஆனா விவசாயியாவும் இருங்கிறது அவங்கவுங்க விவசாயம் பண்றது அவசியம்னு நல்லா தெரியுது. இந்த வருஷம் வந்து சிறுதானியத்துக்கான முக்கியமான ஒரு வருஷமா வந்து உலகம் ஃபுல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா சிறுதானியம் அவசியமாக இருக்குன்னா சிறுதானியம் வந்து மானாவரி பயிர், அதுக்கு தனியாக வந்து தண்ணி காட்ட தேவையில்லை, அதுக்கு உரம் போட தேவையில்லை, அதில் ஹைபிரிட் கிடையாது, அது அழகாக கையில் கிடச்சிரும். அப்படின்னா இது வந்து எல்லாருமே இதை பண்ணிகிட்டு இருக்கணுமே, ஏன் பண்ணலன்னு பார்த்தா அதுக்கான ப்ராசஸிங் யூனிட்டுங்கிற விஷயம் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி வந்து விவசாயம் வந்து சின்ன சின்ன கிராமங்களில் மலை பிரதேசங்களில் வந்து சிறுதானியங்கள் கிடைக்குது. அந்த வர்ற சிறுதானியங்கள் எல்லாமே மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாறிடுது. உங்களுக்கு வந்து கம்பு முறுக்கு ராகி பிஸ்கட்டு இப்படி போயிடுது. ஆனால் உணவாக உண்ணும்போது தான் அதில் இருக்கிற எல்லா நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்குது. நம்ம கடையில் கிடைக்கிற எல்லா சிறுதானியங்களும் பாலிஷ்ட் வெள்ளை கலரில் இருக்கும். கம்பும் ஒரே கலர் தான், ராகியும் ஒரே கலர், தனியும் ஒரே கலர் தான். அதை நீங்கள் வேக வச்சு சாப்பிட முடியாது. பாலிஷ் பண்ணிட்டாலும் அதில் இருக்கிற சக்தி எல்லாமே போயிடும். ஆனால் இங்கே வந்து ஹாஃப் பாயில்டாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கான ப்ராசஸிங் யூனிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அரசாங்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய கோரிக்கை இந்த வருஷத்தில் வந்து சிறுதானியம் அப்படிங்கிற இந்த சிறுதானிய விழாவாக நடக்கிற இந்த வருஷத்தில் அதாவது கவர்மெண்ட் ரெகுலேட்டட் மார்க்கெட் பிளேசஸ்ன்னு இருக்குது. அங்கே எப்படின்னா அவங்க வந்து அவங்களோட பொருட்களை கொண்டு வந்து அங்கே வந்து ஸ்டாக் வச்சுக்க முடியும், நல்ல விலை கிடைக்கும் போது விற்க முடியும். இப்போ அந்த மாதிரியான இடங்கள் பக்கத்தில் ப்ராசஸிங் யூனிட்ஸ் அரசாங்கம் இந்த சிறுதானியத்துக்கான ப்ராசஸிங் யூனிட், நெல்லுக்கு போடுற ப்ராசஸிங் யூனிட்டுக்கு சரி வராது, சிறுதானியத்துக்கு தேவையான ப்ராசஸிங் யூனிட்ஸ் அங்கே வந்ததுனால் அவங்க விவசாயிகள் அவங்களுடைய நெல்லை கொண்டு வந்து அதை நெல்மணியாக மாற்றி அங்கேயே ஸ்டோர் பண்ணி வச்சு நல்ல ரேட் வரும்போது அதை விற்க முடியும். ஏன்னா சிறுதானியம் இவ்வளோ ஈஸியாக வருதுன்னா அவர் விலை கம்மியாக இருக்கணும் இல்லையா. நமக்கு அரிசி 60 ரூபாய்க்கு கிடைக்குது, ஆனால் அவங்களுக்கு வந்து சிறுதானியம் பார்த்தோன்னா 90 ரூபா, 130 ரூபா, 120 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்போ எப்படி வந்து எல்லா மக்களும் வாங்கி சாப்பிட முடியும்? அப்படி அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறணும்னா இங்கே ப்ராசஸிங் யூனிட்ஸ், அதை வந்து பாயில் பண்ணுறது, அதை பாலிஷ் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் யூனிட்ஸ் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது இந்த அரசாங்க அங்காடிகள் பக்கத்திலேயே இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கையாக நான் இங்கே வச்சுக்கிறேன். ரெண்டாவது விஷயம், விவசாயிகள் எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய பொருளை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறது பெரும்பாடாக இருக்குது. இன்றைக்கி விவசாயத்துக்கு ஆள் கிடையாது. அப்படிங்கும்போது அவங்களே தான் அந்த கால் 4 மணிக்கு கொண்டு போய் மார்க்கெட்டில் வைக்கணும். 2 மணி நேரம் தான் சந்தை, 2 மணி நேரத்தில் விற்றா தான் உண்டு, இல்லாட்டி கிடையாது. அப்படிங்கும்போது அவங்க திரும்ப வீட்டுக்கு வரணும், காட்டை பார்க்கணும், மாட்டை பார்க்கணும், அவ்வளோ வேலை இருக்குங்கும்போது அவங்க தனியாக போக முடியாது. வீட்டில் ஒரு பையன் இருந்தால் தான் போக முடியுமே தவிர வேறு ஆள் கிடையாது போகிறதுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விடிய காலில் 4 மணிக்கு அவங்களுடைய விளைபொருட்களை ஒரு உழவர் சந்தையிலையோ இல்லை ஒரு மார்க்கெட்லேயோ கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு போக்குவரத்து தேவைப்படுது, அது வெறும் பஸ்ஸு தேவைப்படாது. இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் இப்போ நமக்கு ஒரு டென்சோ இருக்கு இல்லையா, ஒரு புக் அனுப்புகிறோம், ஐயோ மறந்துட்டேன் ஒரு பேனா அனுப்பிச்சு விட்றோம் டென்சோவில். நம்மளால் நகரத்தில் இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுதுன்னா ஒரு விவசாயிகளுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு போக்குவரத்து காலை நேரங்களில் விடிய காலையில் தான் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அதுவும் அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்தா மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்றை நான் பார்க்குறேன். அது வரணுங்கிறதும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய கோரிக்கையாக வச்சுக்கிறேன். இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிற்றறிவில் தெரிஞ்சுக்கிட்டது. இதை தொடர்ந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதில் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது நீரும் நாமங்கிற விஷயம்.
நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்மளுடைய வரலாற்றில் நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றியாக இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக அதை அடுத்த தலைமுறை கற்றுக் கொடுக்கறது மூலமாக அதை பாதுகாக்க முடியும்னு நம்புகிறோம். அந்த ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து பண்ணிகிட்ருக்கோம், அது நிறைய நண்பர்கள் வந்து உதவியாக இருந்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் அடுத்தது வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து அந்த சார் சொன்ன மாதிரி சிறு குறு விவசாயிகள் படம் பயன்படுத்தக்கூடிய பெண்கள் பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன கருவிகள் வடிவமைப்புக்கான ஒரு காம்படிஷன் அது அந்த சார் வந்து போன வருஷமே முன்னெடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு, தாமதமாயிருச்சு. இந்த வருஷம் நிச்சயமாக அதை முன்னெடுத்து செல்லணும். அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கூட இருக்காங்கன்றதுல ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் இன்ஜினியர்ஸ் தான் கொடுக்க முடியும். அதை சிம்பிளாக கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் இந்த வருஷம் எடுப்போம் அப்படின்னு இங்கே தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக இருந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு நெகிழ்ச்சியாக எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்து ரசித்தவங்க அனைவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த நன்றி. அண்ட் நான் சில பேர் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா இப்போ வந்து நான் உலக ஃபவுண்டேஷன் பண்ணுறேன்னா அதுக்கு ஒன் மேன் ஆர்மி தான். சதீஷ்ங்கிற ஒரு ஆள் தான், ஒரு ப்ரொஃபஸராக இருந்தவர். அவர் வேலையை விட்டுட்டு வந்து எல்லா வேலையும் அவர் தான் எடுத்து பண்ணுறாரு. அக்கௌண்டண்ட்டும் அவர் தான், ஃபீல்டு விசிட்டும் அவர் தான், ஆர்கனைசரும் அவர் தான். ஸோ சதீஷ்க்கு நன்றி. அதே மாதிரி என் கூட இருந்து தம்பிகளாக இருக்கிற இசக்கி ஆகட்டும், அலாவுதீன் ஆகட்டும், ராம் ஆகட்டும், அனைத்து தம்பிகள் கூடயே இருந்து இதை வந்து எடுத்து நடத்திட்டுருக்கிற அனைவருக்கும் என்னோடய நன்றி. நான் ஒரு ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் இந்த விவசாயம் இந்த விஷயம்னு சொல்லும்போது முதல் ஆளாக வந்து நிற்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் கார்த்தி.